வந்து இந்த மாதிரி 8 கப்ஸ் வச்சு எல்லாத்துலயுமே 1, 2 அப்படின்னு மாறி மாறி நம்பர்ஸ் போட்டுக்கலாம். சென்டர்ல வந்து 1 ருபி காயினும் 2 ருபி காயின்ஸும் வச்சிருக்கேன், அண்ட் ஒரு டையும் வந்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். எல்லா கப்ஸும் வந்து நான் திரும்பி வச்சிடுறேன். எல்லா கப்ஸையும் வந்து ஷஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கப்பு கீழே 1 இருக்கு, எதுக்கு கீழே 2 இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைஸ் வந்து நம்ம ரோல் பண்ணோம். ஸோ ஒரு காயின் எடுத்து ஏதாவது ஒரு டப்பால போட்டுக்கலாம். 4 4 காயின்ஸ் எடுத்து அடுத்து வேற ஏதாவது ஒரு கப்ல போடலாம். எல்லாத்துலயும் பாயிண்ட்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இதோட ரிசல்ட் என்ன, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அபி ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே சார், இப்போ வந்து அபி எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லா டப்பாவும் வந்து எல்லா கப்ஸும் நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து 2 எழுதியிருக்கு. ஸோ இதுக்குள்ளே எத்தனை 2 ருபீஸ் காயின் வந்து போட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதில் ஒரே ஒரு 1 ருபி காயின் மட்டும்தான் இருக்கு. ஸோ அது வந்து அவளுக்கான பாயிண்ட் கிடையாது. ஸோ இதில் ஒரு 2 இருக்கு. 2 எனக்கு தெரியுது. இதில் வந்து 4 2 வந்து போட்டிருக்கா. இதுல ஒரே ஒரு காயின் தான். லக்கிலி அது வந்து 1 ருபி காயின். இந்த கப்பு வந்து 1. ஸோ அந்த பாயிண்ட் ஆட் ஆகும். நிறைய போட்டிருக்கா போல, இவளுக்கு தெரியுதோ என்னமோ. இது வந்து 1. ஆனா இந்த 2 ரொம்ப அறிவாளித்தனமா 2 ருபீஸ் பண்ணி ஒன்னொன்னா
பண்ணிக்கலாம். இது ஒன்று, அதனால் 1 ரூபீ போட்டிருக்கா, கரெக்டாக தான் போட்டிருக்கா. இது வந்து 2 கரெக்டாக தான் போட்டிருக்கா. இது 2, ஸோ 2 ரூபி காயின்ஸ் எவ்வளோ போட்டிருக்கான்னு பார்க்கலாம். 1, 2, 3 போட்டிருக்கா. ஸோ இதில் நம்பர் 2 1 போட்டிருக்கா, புத்திசாலித்தனமா. ஸோ 1 எவ்வளோ போட்டிருக்கா? 1 எல்லாமே 2 போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன, இது 1, ஸோ இத்தனை 1 ரூபி போட்டிருக்கான்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4 மொத்தம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் 15 எடுத்துருந்தேன், அவள் எவ்வளோ எடுத்துக்கலான்னு பார்க்கலாம்.